மற்றும் ஒரு அண்மை செய்தி. மதுரையில் வழக்கறிஞர்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வருகின்றனர். புதிய சட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்து மற்றொரு வழக்கறிஞர்கள் குழு. போட்டி போராட்டத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. புதிய 3 குற்றவியல் சட்டங்களின் பெயர்கள் மற்றும் திருத்தங்கள் செய்ததை திரும்பப் பெற வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. விவரம் என்ன என்பது குறித்து மணிகண்ட பிரபுவிடம் கேட்கலாம். மணிகண்ட பிரபு, என்ன நடந்தது? ராதா, 3 புதிய குற்றவியல் சட்டங்களின் பெயர்களை திரும்ப பெற கோரி மதுரை மாவட்ட நீதிமன்றம் முன்பாக ஒரு தரப்பு வழக்கறிஞர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் மாவட்ட நீதிமன்ற வாயில் முன்பாக மற்றொரு தரப்பு வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த இரு தரப்பு வழக்கறிஞர்களுக்கும் இடையே தற்போது கைகலப்பு, தள்ளுமுள்ளு ஏற்பட்டு ஒரு மிக பரபரப்பான சூழ்நிலை என்பது மாவட்ட நீதிமன்றத்தில் காணப்படுகிறது. இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்ட ஐபிசி, சிஆர்பிசி, ஐஇசி உள்ளிட்ட சட்டங்களினுடைய பெயர்கள் மாற்றப்பட்டு புதிய சட்டங்களாக பல்வேறு திருத்தங்களுடன் அவை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த சட்டங்களுக்கு கடுமையான எதிர்ப்பு என்பது எதிர்க்கட்சிகள், வழக்கறிஞர்கள் ஒருபுறம் தெரிவித்திருந்தாலும் அதற்கு ஆதரவாகவும் சில வழக்கறிஞர்கள் சங்கங்கள் போராடி வருகின்றனர். இந்த நிலையில்தான் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய சட்டங்களின் பெயர்களை திருத்தம் செய்ததை எதிர்த்து மதுரை வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் 100 மேற்பட்ட வழக்கறிஞர்கள் மதுரை மாவட்ட நீதிமன்றம் முன்பாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இந்த நிலையில் மாவட்ட நீதிமன்ற வாயில் முன்பாக மற்றொரு தரப்பு வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த நிலையில் அவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்ததை எதிர்த்து உண்ணாவிரதம் இருந்த வழக்கறிஞர்கள் இடையே புகுந்து அவர்கள் கோஷங்கள் எழுப்பி எதிர்ப்பு தெரிவித்து கோஷங்கள் எழுப்பிய நிலையில் இருதரப்பும் மாறி மாறி ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் கோஷங்கள் எழுப்பி கைகலப்பு ஏற்பட்டு இந்த ஆர்ப்பாட்டம் என்பது ஒரு தள்ளுமுள்ளாக மாறி இருக்கிறது. குறிப்பாக இங்கு 50 மேற்பட்ட காவல்துறையினர் சுற்றி இருந்தாலும் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் என்பதால் காவல்துறையினரும் அதனை கண்டுகொள்ளவில்லை. தற்போது மாவட்ட நீதிமன்றத்தினுடைய வாயில் என்பது முழுமையாக அடைக்கப்பட்டு மாவட்ட நீதிமன்றமே ஒரு பரபரப்பான காட்சியாக இருக்கிறது. ராதா, புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுரையில் வழக்கறிஞர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் உண்ணாவிரதம் இருந்த நிலையில் புதிய சட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்து மற்றொரு வழக்கறிஞர்கள் குழு போட்டி போராட்டம் நடத்தி வருவதால் அந்த பகுதியில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்ட பிரபு.